தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்னைக்கான வீடியோல மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஏறின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கினுடைய இரண்டாவது கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இதில் கலந்துக்கலாம் அப்படி நம்ம போகணுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து இது புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து ஏற்கனவே நமக்கு கேட்டிருந்தாங்க இதை பற்றி டேட்டை நமக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சீட்டு வந்து நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ இடையில ஒரு ஐந்து நாளாக வந்து வீடியோ நம்மளால் பண்ண முடியல ஸோ மொபைல் இஷ்யூனால என்னால் ஷூட் பண்ண முடியல வீடியோ ஷூட் பண்ண முடியாதனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் தான் நான் இருந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆச்சு ரெகுலராக வீடியோ வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம் சரி ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சது இல்லையா அதில் இருக்கிற சீட் வந்து எவ்வளோ சீட் வந்து நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சீட் வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க அந்த நூற்றி அறுபதில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு எம்பிபிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பெரிய நல்ல ஒரு தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீட் வந்து நமக்கு கிடைக்குது ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னங்கள் விஷயம் அதாவது என்ன இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு இவங்க கவுன்சிலிங் நடந்த ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாருக்குமே தான் வந்து நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கப்போகுது அதை பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இது முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்திருக்கு என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிலும் அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் தெரிவிச்சிருக்காங்க பட் இது தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி திரும்ப அது கவுன்சிலிங் நடக்காது இல்லையா ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இப்போ தோணும் இப்போ கேட்டகிரி ஏல இருக்கிற இருபத்தி மொத்தத்தில் வந்து இருபத்தி இருபத்தி ஆறு மெடிக்கல் காலேஜில் கேட்டகிரி ஏல வந்து இருபத்தி மூன்று மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த கேட்டகிரி ஏழில் இருக்கிற காலேஜுக்கு தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு பிடிஎஸ் சீட்டு வந்து இப்போ இண்டியா கோட்டாலும் நமக்கு வந்திருக்கு இந்த சீட்டு எல்லாமே தான் வந்து நமக்கு இரண்டாவது கவுன்சிலிங்கில் வந்து நடக்கப் போகுது இதை எப்படி பிரிப்பாங்க இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற சீட்டுன்னு பேலன்ஸ் எவ்வளோ சீட்டு வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு நடக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த சரண்டர் சீட்டு மட்டுமே உங்களுக்கு இரண்டாவது கவுன்சிலிங் நடக்க போகிறதில்ல பட் இருந்தாலும் இரண்டாவது கவுன்சிலருந்து எவ்வளோ நமக்கு வந்து ஓசிக்கு பிசிக்குலாம் வைஸ் பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓசிக்கு முப்பத்தோரு சதவீதம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த முப்பத்தொன்னில் வந்து இந்த நூற்றி முப்பத்திரெண்டில் முப்பத்தோரு சதவீதம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எத்தனை சீட்டு வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு சீட்டுக்கிட்ட வரும் ஸோ இதுதான் வந்து ஓசிக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும் இரண்டாவது கவுன்சிலிங்களை பொறுத்த வரைக்கும் பிசிக்கு இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் எடுப்பாங்க அந்த ரிசர்வேஷன் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற சீட்டு நம்பர் ஆஃப் சீட் வந்து ஒரு தேர்ட்டி முப்பத்தி மூன்று அல்லது முப்பத்தி ஐந்து சீட்டு கிடைக்கும் அந்த முப்பத்தி ஐந்து சீட்டும் வந்து நமக்கு இரண்டாவது கவுன்சிலிங்கில் கிடைச்சிடும் அதாவது கவுன்சிலிங் வந்து நடக்கும் இது மட்டும்தான் நடக்குமானா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு சரண்டர் சீட்டு வந்து அந்த சீட்டை கேட்டகரி வைஸ் வந்து அந்த பர்சன்டேஜ் படி பிரித்து அப்போ வந்து ஓசிக்கு எத்தனை சீட்டு பிசிக்கு எத்தனை சீட்டுன்னு பிரித்து தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் இது இது இல்லாத கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற வேக்கன்சி பிரைவேட் காலேஜில் எவ்வளோ இன்னும் வேக்கன்சி இருக்குது இதெல்லாம் பார்த்து அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த கவுன்சிலிங் ஆனது நடக்க வரும் ஸோ இது வந்து நார்மலாக இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு நமக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அறுநூற்றி இரண்டு கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு பிசிஏ வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று எம்பிசி வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அந்த ரேஞ்சுக்கு முடிஞ்சிருக்கு இது கட் ஆஃப் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் செகண்ட் ரவுண்ட் வந்து எப்படி அமையும்ன்றது ஒரு ஒரு நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வந்து இப்போது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு பிசிக்கு அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது பிசி கேட்டகிரியில் ரேங்க் வந்து ஏற்கனவே எவ்வளோ முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கோ அந்த ரேங்க்கோடு இப்போ நான் ஆல் இண்டியா கோட்டாலும் சரண்டரான ரேங்க் எத்தனை எத்தனை சீட்டு வரும் அந்த பிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டு வரும் அந்த ரெண்டு சீட்டுமே ஆட் பண்ணி தான் அதை டோட்டல் ரேங்க்கில் வந்து தான் வந்து நடக்கும் ஸோ இதே ஃபார்மெட்டில் எல்லா கேட்டகரியுமே நம்ம உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கும் சரி இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னா யாரெலாம் வந்து இந்த கவுன்சிலிங்கில் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஏற்கனவே கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு ஃபஸ்ட் டேவே கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சுது அவங்க எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் நடக்காது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் சீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பது சீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நியூலி இன்க்ரீஸ்டு சீட்ஸு அதுக்குரிய கேண்டிடேட் வந்து சே அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன்றில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து இடம்பெறலையோ அந்த காலேஜ் அந்த காலேஜஸ்லாம் திரும்ப வந்து செகண்ட் ரவுண்டில் நடத்துவாங்க அதுக்குரிய கவுன்சிலிங் நடக்கும் அதே போல் சீட் வந்து அலர்ட் ஆகிட்டு இவங்க வந்து ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தனியாக வந்து கவுன்சிலிங் அவங்க தனியாக இல்லை அவங்களுக்கும் சேர்ந்து வந்து கவுன்சிலிங் நடக்கும் இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் சரண்டர் சீட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் இது ஒன்று ரெண்டாவது வந்து யாரெல்லாம் இதில் அட்டன் செய்யலாம் யாரெல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடைச்சது அதாவது ச ரவுண்ட் ஒனில் சீட் வந்து அலாட் ஆகிருக்கும் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீ அலாட்டட் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சப்போஸ் காலேஜ் வந்து சரியாக அவங்க நினச்ச காலேஜ் கிடைச்சிருக்காது இதை விட ஒரு பெஸ்ட்டு காலேஜாக கிடைக்கணும் அல்லது அவங்களோட ட்ரீம் காலேஜ் ஒரு காலேஜ் கண்டிப்பாக இருக்கும் அந்த ட்ரீம் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரீ அலாட்டட் பண்ணியிருப்பாங்க அந்த ரீ அலாட்டட் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து ரவுண்ட் டூவில் வந்து கலந்துக்க முடியும் அதே போல் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து கவுன்சிலிங் கலந்துக்கும் போது சில பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்காது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டும் வந்து கலந்துக்கலாம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாப்பப் ரவுண்டில் வந்து சில பேர்லாம் கலந்துக்க முடியாது அது யார் அப்படின்னா ரவுண்ட் டூவில் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ண பண்ணாதவங்க ரவுண்ட் டூவில் வந்து அட்டெனே பண்ணாதவங்க இவங்க யார் வந்து மாப்பா மாப்பா ரவுண்டில் நேர